வணக்கம் நண்பர்களே. இப்போ கருவாட்டு குழம்பு களி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 100 நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது காயட்டும். வணக்கம் நண்பர்களே. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் 100 கிராம் ஊற்றிருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்டோன்னே வெந்தயம் போடணும், பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 வெங்காயம் 100 கிராமுக்கு இருக்கும், 1 பெரிய வெங்காயம் வதக்குங்க. வதக்கிட்டு குடம்புளியில் தான் நாங்கள் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். புளியில் வைக்க மாட்டோம், நாங்கள் புளியே சேர்க்கறதில்ல. அப்படி சேர்த்தா குடம்புளி தான், கொஞ்சோண்டு ரசத்துக்கு மீன் குழம்புக்கெல்லாம் குடம்புளி தான் சேர்க்குறோம். அதில் உடம்புக்கு நல்லது. இந்த கை கால்லாம் மறுத்து போகுது சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நல்லது இந்த குடம்புளி. சரிங்கண்ணா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம். வெங்காயம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு, என்ன 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கருவாடு, மாங்காய் குழம்பு, கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். சரிங்கண்ணா, வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். சரிங்கண்ணா, வெங்காயம் வதங்கணும். சரிங்கண்ணா, தக்காளி 200 தக்காளி, பாதி வதங்கிட்டு வதங்கின பிறகு நிறையா உருளைக்கிழங்கு போட்டு வதக்குங்க. ஏன்னா சீக்கிரம் குழம்பு சீக்கிரம் ஆகிடும் பார்த்தீங்கன்னா. 1/2 கிலோ கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். உருளைக்கிழங்கு வதங்கி தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அப்படின்னா, தக்காளி உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் அப்படின்னா ஒரு குழம்பு கரண்டியில், பெரிய கரண்டியில் 1/2, கொஞ்சம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த குடம்புளி பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் அவ்வளோ கருப்பாக இருக்குது, அதை இதில் ஊற்றிடுங்க. நீங்கள் அப்படியே கூட போடலாம், அந்த குடம்புளியை குழம்புல கரைக்க கூட வேண்டாம். அப்படியே போட்டிங்கன்னா சுத்தமாக ஊறி அதுவே புளிப்பாயிடும். நான் ஊற வச்சுட்டேன் முன்னாடியே பார்த்தி. கொஞ்சமாக உப்பு போடுங்க, ஏன்னா கருவாடே உப்பு கறிக்கும். கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. ஒரு 2 கொதி உருளைக்கிழங்கு வேகட்டும். தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருக்குது இது. ஏன்னா 1 கொதி வந்த பிறகு மாங்காய் போட்டுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் மாங்காயை கொஞ்சம் போடுங்க, 1 கொதி வரட்டும். கொஞ்சம் வேகட்டும். இப்போ
கொஞ்சம் வேகம். இப்போலாம் கரெக்டாக இருக்கு, போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகணுண்டா, கொஞ்சம் மீன் எல்லாம் ஊறுதா. இந்த கருவாடு வாஷ் பண்ணி பாருங்க, வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். வாழை மீன் கருவாடு இப்போ இதை குழம்புல போட போகிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லா கொஞ்சம் வேகணும் கருவாடு. களி கருவாட்டு குழம்பு நம்ம கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, இப்போல்லாம் வந்து யாரும் செய்யறதில்ல. இப்போ நாங்கள் செய்திருக்கோம் களி கருவாட்டு குழம்பு. இது சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு. இந்த களியை கூட காலையில் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா கூட அது கூழ் மாதிரி இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு, குளிர்ச்சி தன்மை உள்ளது. அதனால் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.